ஜெயடிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்றாளே எதற்காக அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இங்கே கோடி புண்ணியம் என்கின்ற வார்த்தையிலே அந்த கோடி அப்படிங்கிற ஒரு வேர்டு இடம்பெற்றிருக்கிறது அல்லவா. இதற்கு கோட்டின்னு சொன்னால் இதை வந்து குரோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணிக்கையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனை எண்ணிக்கையாக பார்ப்பது என்பது தவறு. கோட்டின்னு எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா? கோடி என்கின்ற வார்த்தைக்கு முனை அல்லது கடைசி அல்லது எல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படி இருக்கு இல்லவா. நம்ம இப்படி பார்க்கலாமே, அந்த தெருக்கோடியில் ஒரு கடை இருக்குப்பாரு, அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. தெருக்கோடி அப்படின்னு சொன்னால் தெரு முனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு ஊருக்குற இருக்குல்ல, தனுஷ்கோடி என்பது நம்முடைய அந்த எல்லையாக பார்க்கப்படுகிறது. கோடிய கரை அப்படிங்கிற ஒரு பகுதி கூட இருக்குல்லவா, அது கூட அந்த எல்லை பகுதியாகத்தானே பார்க்கப்படுகிறது. அதனை தாண்டி கடல் தானே இருக்குது. அதனால் கோடி அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லை என்பதுதான் பொருள். இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி சார், இங்கே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்கிறதே இதற்கு என்ன சார் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஊருக்குள்ளே கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஊரை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். போகின்ற வழியிலே அந்த ரோட்டில் நம்ம போயின்னு இருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற கோபுரமானது நமக்கு கண்ணிலே தெரிகிறது. அவ்வாறு கோபுரம் அந்த கண்ணிலே படும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மையும் அறியாமல் நம்முடைய கரங்களானது இப்படி கன்னத்துக்கு போகுது இல்லையா, இப்படி போயிட்டு அப்படி நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்படியே நம்ம பாட்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆக இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெருக்கோடியிலே அல்லது அந்த ஊரினுடைய கோடியிலே சென்று கொண்டு இருப்பவர்களுக்கு கூட புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அந்த கோபுர தரிசனத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு, அதாவது அந்த ஊரினுடைய எல்லையிலே சென்று கொண்டு இருப்பவர்களுக்கு கூட புண்ணியம் என்பது கிடைத்துவிடும் என்பதுதான் இதற்கான பொருள். நம்ம இப்படி கூட வச்சுக்கலாமே, அதாவது எல்லோராலும் தினசரி கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. எல்லோரும் அவரவர்கள் வேலை அப்படி இப்படின்னு பிஸியாக போயின்னு இருக்கோம் இல்லையா. அப்படி பிஸியாக போயின்னு இருக்கும் பொழுது கூட அந்த கோபுரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது, அந்த கோபுரத்தின் வழியாக நாம் நடக்கும் பொழுது, நம்மையும் அறியாமல் அதனை பார்த்து நமஸ்கரிக்கும் பொழுது, நமக்கு உள்ளே சென்று சுவாமியை தரிசித்ததற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் என்பதுதான் இதற்கான பொருள். இதுதான் இதற்கான நேரடியான பொருள். இப்படி கூட வச்சுப்பா சார், கோபுரத்தை தூரத்திலே தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம். அதே மாதிரி அந்த கோபுரத்திற்குள்ளாக அதன் வழியாக சுவாமி வெளியே வரும் பொழுது அந்த சுவாமியை அந்த கோபுர வாசலிலே சேர்த்து தரிசனம் செய்யும் பொழுது இன்னும் அபரிமிதமான புண்ணியம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாகவே சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு புண்ணியத்தினுடைய எல்லையே நாம் டச் பண்ணிடுவோம். ஒரு உற்சவ மூர்த்தியை தூக்கிட்டு வரானே வச்சுப்போமே, ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, கருட வாகனத்தில் உள்ளேந்து அலங்காரம் பண்ணி அழிச்சுட்டு வரா, அந்த கருட சேவையோடு வரும் பொழுது அந்த கோபுரத்தின் வழியாக வெளியிலே வரும் பொழுது அந்த கோபுரத்தோடு சேர்த்து நாம் அந்த கருட வாகனத்திலே பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது ஒரு புண்ணியத்தினுடைய உச்சியையே நாம் சென்றடைந்து விடுகிறோம். அதாவது கோடி புண்ணியம் என்பது நமக்கு கிடைத்து விடுகிறது அப்படிங்கிற பொருளையும் பார்க்கலாம். பொதுவாக இந்த கோபுரம், இந்த கோபுர தரிசனம் என்பது எதற்காக அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். உள்ளே வந்து பார்த்தோம்னா சுவாமி இருப்பார். சுவாமியை பிரகாரத்தை சுற்றி நிறைய தேவதைகள்லாம் இருக்கும். எல்லா தேவதைகளையும் போய் தனித்தனியாக ஒவ்வொரு சன்னதியிலையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம்னே வச்சுப்போம். இது ஆலயத்திற்குள் செல்வதற்கான, ஆலயத்திற்குள் சென்று தரிசிப்பதற்கான ஒரு முறையை குறிக்கிறது. அதே நேரத்தில் எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நான் வெளியிலிருந்தே அந்த கோபுரத்தை தரிசிக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளையும் சேர்த்து தரிசித்ததற்கான பலன் என்பது எனக்கு கிடைத்து விடுகிறது. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குன்னே வச்சுப்போமே, அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி ஃபுல்லாக ஒவ்வொரு பேஜாக நம்ம படிக்கிறோம். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது, நமக்கு டைம் கிடைக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா நியூஸையும் நம்ம ஒன்று ஒன்றா தனியாக படித்து படித்து நம்ம அந்த நாலேஜை வாங்கிக்கிறோம். அதே நேரத்தில் நியூஸ் பேப்பரை படிக்க டைம் இல்லாதவா என்ன பண்ணுவா, அப்படியே ரோட்டில் போயின்னு இருக்கும் பொழுது இந்த கடையில் பார்த்தோம்னா வாசலில் இந்த நியூஸ் பேப்பர்னுடைய அந்த ஹெட்லைன்ஸை தொங்க விட்டுருப்பா தெரியுமா. அந்த ஹெட்லைன்ஸை பார்க்கும் பொழுது ஓ இன்றைக்கி நியூஸ் இதான் போல இருக்குது அப்படி
அப்படிங்கிறத இவ படிச்சு பார்த்துட்டே போயிடுவா இல்லையா. அந்த மாதிரி அந்த தலைப்பு செய்திகளை உள்ளடக்கியது தான் இந்த கோபுரம். இந்த கோபுரத்தை தரிசிக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் அத்தனை தாத்பரியங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த கோபுரத்தை தரிசனம் செய்வதன் மூலமாக நமக்கு புண்ணியம் என்பது கிடைக்கும். நமக்கு நேரம் கிடைச்சதுன்னா நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வர வேண்டியது. நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்கும் பொழுது இந்த கோபுரத்தை தரிசித்தாலே உள்ளே சென்று தரிசித்ததற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.